சுகத்துவசம் சாமியாகவும் ஜோதிடப்படி தொடர்ந்து கண்டு வரக்கூடிய அந்தவர்களுக்கும், ஜோதிஷம் செய்யக்கூடிய எழுத்துப்பூர்வமான ஜோதிடப்புகளை படித்து வரக்கூடிய அந்தவர்களுக்கும், நேரலகத்திற்கு ஸ்ரீ வாட்ஸ்அப் மெயில் போன்ற எண்ண பிரபலங்களில் தங்களுக்கான ஜாதகங்களை முறையாக பெற்றுக்கொண்ட நண்பர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஜோதிடப்பதிவு மூலமாக நாம் பார்க்க இருப்பது ஒரு ராஜயோகத்தினுடைய விதியும் அதற்குண்டான பலன்களுமாக வரிசையாக தொடர் ஜோதிடப்பதிவை பார்த்து வரும். அந்த ஜோதிட வரிசை பதிவு ஒவ்வொரு ராஜயோகங்கள் பழைய நூல்கள் சொல்லப்பட்ட ராஜயோகங்கள் அதற்குண்டான விதிகள் பல புதிதாக எழுதியவர்களுடைய நூல்கள் எழுதியவர்களுடைய ஜாதகங்கள் வரக்கூடிய ராஜயோகங்களை பற்றி புதிய நூல்களை எழுதியிருக்கக்கூடிய ராஜயோகங்கள் அதற்கான விதிகள் அதற்கான பலன்கள் என்று கலவையாக ஒவ்வொரு பதிவாக பார்த்து வரும் ஒரு ராஜயோகத்தை. அந்த வரிசையில் இந்த பதிவில் ஒரு ராஜயோகத்திற்கான விதியும் அதற்குண்டான பலன்களுமாக பார்த்திருக்கிறோம். பதிவுக்கு செல்வதற்கு முன் எப்போதும் ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான், அதாவது எந்த ஒரு ராஜயோகமாக இருந்தாலும் அந்த கிரகங்கள் முழுமையான அமைப்பில் ராஜயோகத்தை ஏற்படுத்தி தர வேண்டும். அந்த யோகத்தை பங்கப்படுத்தக்கூடிய கிரகங்கள் விதிகள் அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடாது. அதே போல் அது நடக்கக்கூடிய காலகட்டம் சாபுத்தி காலகட்டங்கள் அந்த சமயத்தில் தான் யோகம் கிடைக்கும். சில யோகங்கள் இதெல்லாம் பார்த்து தான் அந்த யோகத்தை அனுபவிக்க முடியும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த பதிவுகளை நாம் பார்க்கக்கூடிய ஒரு ராஜயோகமாக இருப்பது ஜோதிடத்தில் ராஜயோகங்களில் லட்சுமி யோகங்கள் புகழ் யோகங்கள் நிறைய உண்டு. அதாவது நிறைய லட்சுமி யோகங்கள் சொல்லுவாங்க, அதே மாதிரி நிறைய புகழ் யோகங்கள் அதற்கு விதிகள் நிறைய விதிகள் அதற்கு பலன்கள் சொல்லுவாங்க. அப்படி வரக்கூடியதில் ஒரு புகழ் யோகத்தினுடைய விதியும் அதற்குண்டான பலன்களையும் இந்த பதிவின் வழியாக பார்த்திருக்கிறோம். இந்த புகழ் யோகம் என்பது ஒரு பழைய நூலில் சொல்லப்பட்ட ஒரு பழைய நூல்களில் சொல்லப்பட்ட ஒரு யோகம். இந்த யோகத்தினுடைய விதி என்னன்னு பார்க்கும்போது, மேச லக்னத்தில் ஒருவர் பிறந்து இந்த மேச லக்னத்திற்கு லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மேச லக்னத்திற்கு எண்ணி வரக்கூடிய பத்தாவது வீட்டில் பத்தாவது ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்க வேண்டும். அந்த செவ்வாய் பத்தாத்துல பத்தாம் வீட்டில் இருக்கும்போது உச்ச கதியை அடைவார், உச்ச வீட்டில் இருப்பார். இப்படி இருக்கும்போது புகழ் யோகம் வந்து அவருக்கு கிடைக்கும் என்று ஜோதிடர்கள் வர்ணிக்கப்படுகிறது. அதாவது மேச லக்னத்தில் ஒருத்தர் பிறந்து லக்னத்துக்கு பத்தாம் வீட்டில் செவ்வாய் உச்ச கதியோடு இருக்கும்போது அவருக்கு புகழ் யோகம் கிடைக்கும். அதாவது செவ்வாய் பத்தாவது கேந்திரத்தில் ஏறும்போது அவருக்கு திக்பலமும் கிடைக்கும். இப்படி பத்தாவது வீட்டில் செவ்வாய் இருக்கும்போது அந்த இடம் அவருக்கு நட்சத்திர வகையில் வலிமையும் தரும். அதுபோக மேச லக்னத்திற்கு எட்டாம் இடத்திற்கும் அவரே அதிபதி கிரகமாக ஆவதால் பாபகிரக தன்மை அல்லது பாபத்தன்மை பெற்ற ஏதாவது கிரகம் பத்தாம் ஸ்தானத்தில் உட்காரும் போது வலிமை அடையும் என்பது ஜோதிடத்தில் சொல்லக்கூடிய சில நூல்கள் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம். அந்த வகையிலும் செவ்வாய் பத்தாம் வீட்டில் போகும்போது வலிமை அடைவார். இப்படி பல வகைகளில் மேச லக்னத்துக்கு லக்னாதிபதி செவ்வாய் பகவான் பத்தில் உச்சம் அடையும் போது வலிமை அடையக்கூடிய காரணத்தினால் அவருக்கு அந்த புகழ் யோகம் கிடைக்கும் என்று பழைய நூல்கள் சொல்லுகின்றன. ஆனால் இந்த பலனை முழுமையாக அனுபவிக்க வேண்டும் என்றால் முழுமையான உச்சத்தை செவ்வாய் பகவான் அடைந்திருக்க வேண்டும். ராகுக்களுடைய தொந்தரவுகள் இல்லாமல் இருக்க வேண்டும். சூரியனுடைய அஸ்தங்க தோஷம், அதனால் வரக்கூடிய வலு இழக்கக்கூடிய நிலை, மற்ற அவஸ்தைகளால் வலு இழக்கக்கூடிய தன்மைகள்லாம் செவ்வாயை பாதிக்காமல் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் இந்த செவ்வாயினால் கிடைக்கக்கூடிய புகழ் யோகத்தை முழுமையாக அவர்கள் அடைவார். இந்த வகையான புகழ் யோகத்தினால் அவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று பார்க்கும்போது அந்த பழைய நூல்கள் என்ன சொல்கின்றன என்றால், பழைய நூல்கள் என்றால் அந்த பழைய வார்த்தைகள் சொல்கின்றால், கீர்த்தி நிரம்ப உடையவன், யுத்த வலிமை பெற்றவன், மல்யுத்த திறன்கள் பெற்றவன் இப்பெல்லாம் சொல்றாங்க. அதாவது கீர்த்தினா புகழ், தமிழ்ல புகழ் நிரம்ப உடையவர்களாக இருப்பாங்க. யுத்த வலிமைன்னா போர் திறமை அதிகம் பெற்றவர்களாக இருப்பார்கள். மல்யுத்தம்னா சொல்றதாவே உங்களுக்கே புரியும், மல்யுத்தம் என்பது சண்டை பயிற்சி சம்பந்தப்பட்டது. அது சம்பந்தப்பட்ட விளையாட்டுகள்லாம் கூட சண்டை பயிற்சி விளையாட்டுகள் வந்துவிட்டு அதற்கு கொடுத்து வந்து சிறந்த சேனாதிபதியாக இருப்பார்கள் என்று அந்த நூலில் சொல்லப்படுகிறது. சேனாதிபதினா தளபதி, அதாவது போரை எடுத்து நடத்தக்கூடியவர்கள், ராஜாவுக்கு அடுத்த இடத்துல இருந்து இந்த போரை எடுத்து நடத்தக்கூடியவர்கள் சிறந்த சேனாதிபதியாக இருப்பார்கள் என்று அந்த நூல்கள் வர்ணிக்கின்றன. இதை வந்து நம்ம இந்த தற்காலத்துக்கு எடுத்துக்கும் போது அதை அதிகார செல்வாக்கு பெற்றிருப்பார்கள், அரசாலம் தன்னக்கூடிய தன்மை யோகம் அல்லது அரசால யோகம் செய்யக்கூடியவங்கள்ட்ட கூட இருந்து அவங்களுக்கு அவங்களுக்கு உதவி செய்கிறது, அதிகாரியாக இருக்கிறது. அதே போல் அந்த காலத்தில் போரில் வெல்ல முடியாதவனாக இருப்பான்னு அந்த நூல் சொல்லுது. அதாவது போரில் ஜெயிக்கவே கஷ்டமாக இருக்கக்கூடியவன், ஜெயிக்கவே முடியாதவனை அந்தளவுக்கு ஒரு டஃப் காம்படிட்டராக ஒரு அந்த வாரில் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அவன் ஜெயிக்கக்கூடியவனாக இருப்பான்னு சொல்கிறாங்க. அது தற்காலத்தில் எடுக்கும்போது அரசியல் அரசு சார்ந்த விஷயங்களில் டஃப் காம்படிஷன் கொடுக்கக்கூடியவனாக, ஒரு மார்க்கெட்டிங் சந்தைப்படுத்தல் இதிலெல்லாம் டஃப் காம்படிஷன் கொடுத்து அதில் ஜெயிக்கக்கூடியவனாக வெல்லக்கூடியவனாக இருப்பார்கள். அதிகாரியாக அரசு செல்வாக்கு பெற்றவர்களாக, அதிகார செல்வாக்கு பெற்றவர்களாக
அல்லது விளையாட்டு வீரர் சொல்ற அளவுக்கு, செயல் வீரர்னு சொல்ற அளவுக்கு, ஏன்னா வீரருக்கான லட்சணம் கொடுக்கக்கூடிய யோகம் அது. ஆனால் வீரர் செல்வ அதன் மூலியமாக செல்வாக்கு பெறுவது, ஒரு விஷயத்தை ஜெயிக்கிறது மூலியமாக செல்வாக்கு பெறுவது, இது போன்ற வீர செயல்களினால் செல்வாக்கு பெறக்கூடியது யோகம் இந்த ஜாதகருக்கு கிடைக்கும். இந்த பழைய நூல்களில் இதை சொன்னதையும் அதை நம்ம தற்சமயத்துக்கு எப்படி எடுத்துக்கலாங்கிறதையும் சொன்னேன். ஆனால் இந்த புகழ் யோகமாகப்பட்டது மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு, லக்னத்திற்கு லக்னாதிபதியாகக்கூடிய செவ்வாய் பகவான் பத்தில் உச்சமடைந்து நல்ல பலத்தோடு உச்சமாக இருக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்களை அவருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. எந்த அளவுக்கு அது செவ்வாய் பலமாக இருக்கோ அந்த அளவுக்கு அந்த பலத்தை அவர் அந்த ஜாதகருக்கு கொடுப்பாங்கன்னு சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். தொடர்ந்து நமது ஜோதிடர்களுக்கு ஒத்துழைப்பு தந்து வரக்கூடிய அன்பர்களுக்கும், ஜோதிடம் தந்து வரக்கூடிய இறைவனுக்கு நன்றி கூறி இந்தளவு இந்த பதிவை முடித்து செய்கிறேன். நன்றி, வணக்கம்.